ஆலயம் எதிர்வரும் 24-25 இந்த பங்குனி உத்த திருவிழாவை ஏறக்குறைய 250,000-லேருந்து 3,00,000 பேரை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம ஆலயத்தில் வந்து ஒரு 33 feet வந்து ஒரு வேல் வந்து நம்ம பதிச்சிருக்கோம். அதுவும் வந்து இந்த பங்குனி உத்திரத்தை வந்து இன்னும் சிறப்பாக மெருகூட்டுறதுக்காக நம்ம வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுகின்ற பக்தர்கள் தயவு செய்து இந்த பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தில் 93வது பங்குனி உத்திர திருவிழா எதிர்வரும் 24-25 மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஏற்பாடை செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் 4 வருஷ காலமாக இந்த ஆலயத்தில் பூஜைகள் வந்து திருவிழாப்ப சாதாரண பூஜைகளாக தான் நடந்து கொண்டிருந்தது. ஏன்னா கோவிட் வந்ததுனாலையும் மற்றும் நமது ஆலய திருப்பணி இருந்ததுனாலையும் நம்ம வந்து ஆலயத்தில் மிக சிறப்பாக ஒன்று செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் இப்போது ஆலயம் வந்து மிக சிறப்பாக மிக கம்பீரமாக இந்த மலேசியா நாட்டில் ஆக ஒரு சிறப்பான ஆலயமாக இருக்கணுன்றது நிர்வாகத்தோட வேண்டுகோள் இணங்கி நம்ம வந்து அவ்வளோ நல்லா அந்த ஆலயத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்து மலேசியாவில் வாழும் இந்தியர்கள் மற்றும் சில நல்ல உள்ளங்கள் மிக சிறப்பாக நம்மளுக்கு நன்கொடையை கொடுத்து வழங்கியிருக்காங்க. ஆலயம் எதிர்வரும் 24-25 இந்த பங்குனி உத்த திருவிழாவை ஏறக்குறைய 250,000-லேருந்து 3,00,000 பேரை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த ஆலயத்துக்கு வருவாங்கன்னு. இந்த வாட்டி வந்து இந்த ஆலயத்தில் நமது நிர்வாகம் வந்து ஆலயத்தில் எந்த ஒரு குறைகள் இருக்கக்கூடாது, மக்களை வந்து நிச்சயமாக நம்ம வந்து அவங்கள 100% ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நிர்வாகம் முழுமூச்சாக இறங்கியிருக்காங்க. பெரும்பாலும் வந்து எப்பயும் வந்து நம்மளுக்கு ஆலயம் கழுவறை பிரச்சனை மற்றும் அன்னதான பிரச்சனைகள் அப்புறம் இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் மிக ரொம்ப நாளாக இது வந்து தலை தூக்கி ஆடிக்கொண்டிருந்தது. அதெல்லாம் இந்த வாட்டி வந்து இல்லாமல் செய்யணும்னு என்று நம்ம வந்து ஆலய நிர்வாகம் மிக சிறப்பாக நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நம்ம ஏறக்குறைய 7-8 மணி நேரம் கலை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்துறதுக்கு, அது அவங்க அப்புறம் சொல்லுவாங்க அந்த கலை நிகழ்ச்சியை பற்றி. அவங்களும் வந்து வந்தவங்க பக்தர்களை அவங்களுக்கும் கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கணும்னு சில கலை நிகழ்ச்சியில் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் இந்த வாட்டி வந்து நல்ல உள்ளங்கள் வந்து ஏறக்குறைய 30,000 பேருக்கு உள்ள அன்னதானத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. 4 இல்லை 5 குரூப் வந்து அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணி வர மக்கள் வந்து பசியோடு போகக்கூடாது, தாகத்தோடு போகக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க வந்து இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, இந்த வாட்டி வந்து நடைப்பயணமாக வந்திருக்க பக்தர்களும் 1,560 பேர் நடைப்பயணமாக வர இருக்கிறாங்க. இவங்களும் வந்து இந்த வேலையில் பாதுகாப்பாக வந்து ஆலயத்தில் சேரணும்னு நம்ம வந்து மரத்தாண்டவரை வந்து இந்த வேலையில் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இதை தொட்டி நம்ம செயலாளர் அவர்கள் பேசுவார். உங்களுக்கு அறிந்தது போல் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வந்து நம்ம ஆலயம் வந்து வடிவமைப்பு பண்ணி மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. அதுலேருந்து வந்து வண்ண வண்ணமாக நம்ம மக்கள் தொகை வந்து குடிக்கிட்டு தான் வராங்க ஒவ்வொரு வாரமும். ஸோ அதே வேளையில் வந்து இன்னொரு தகவல், முக்கிய தகவல், இன்று 12/3 நம்ம ஆலயத்தில் வந்து ஒரு 33 feet வந்து ஒரு வேல் வந்து நம்ம பதிச்சிருக்கோம். அதுவும் வந்து இந்த பங்குனி உத்திரத்தை வந்து இன்னும் சிறப்பாக மெருகூட்டுறதுக்காக நம்ம வந்து அதை ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் கவனத்திற்கு, இந்த வருடம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மரத்தான் வந்து ஒரு 1,560 பேர் வந்து நடக்கிறதுக்கு வந்து நம்மக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான தேவையான வசதிகளும் நாங்கள் வந்து ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட பங்குனி உத்திரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 15/3 வந்து நம்மளோட கொடியேற்றம் விழா. 15/3 26/3 வரைக்கும் நம்மளோட பங்குனி உத்திரத்தோட மகிழ்ச்சி விழா வந்து இது நடைபெறும். இந்த வேலையில் வந்து உங்கள்கிட்ட நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் வந்து 2 கால பூஜை நடக்கும். ஒன்று வந்து காலையில், ஒன்று வந்து மதியம். ஸோ இது வந்து மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், அது வந்து நான் நீங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நிறைவு வந்து 26/3. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பூஜை சம்ஸ்காரங்கள் எல்லாமே வந்து நிகழ்ச்சி நிரல் படி தான் நடக்கும். எல்லாமே வந்து நம்ம இது ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். அதை தவிர்த்து வந்து நம்ம மக்கள்
வர்ற ஜனத்தொகையை வந்து இது பண்ணுறதுக்காக அவங்களோட அக்கமடேஷன், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பார்க்கிங் வசதிகள், டாய்லெட் வசதிகள் எல்லாமே நம்ம வந்து செஞ்சுட்டு வருகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மினிமம் கட்டணம் வந்து அதுக்கு இருந்துச்சு கண்டிப்பாக, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஆலயம் வந்து செயல்படணும்னா கண்டிப்பாக வந்து ஒரு கட்டணம், ஏன்னா சில பேர் வந்து என்னென்னா மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா சில பேர் வந்துட்டு இல்லை நான் வந்து பால் ஊற்றுறேன் எதுக்கு நாங்கள் காசு கட்டணும்னா, இந்த மாதிரி வாக்குவாதம் சில பிரச்சனைகள் வந்து கடந்த ஆண்டுலாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களே புரிந்துக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம வந்து ஆலயத்தை நடத்தணும்னா எல்லாத்துக்குமே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருக்கள் ஒரு 15-20 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம் இருக்குது, எல்லாமே வந்து கட்டணம் இருக்குது. ஸோ வந்து நம்ம அதனால் வந்து நம்ம எதுக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு மினிமம் சார்ஜஸ் வந்து நம்ம வாங்கி தான் ஆகணும். ஸோ இந்த வேலையில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதை தவிர்த்து வந்து 24ஆம் தேதி 3ஆம் மாதம் வந்து ஒரு 8 மணிலேருந்து வந்து கான்செர்ட் வந்து செய்கிறாங்க. கோழிக்குத்தல திருவிழா மகால் மாநிலத்தில் வீட்டில் இருக்கின்ற மாறான் மரத்தாண்டத்தில் வருடாந்தோறும் நடந்து வரும் ஒரு நடைபெற்று வரும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. நாம் அனைவரும் அறிந்த ஒன்று, தைப்பூசம் பத்திரிகைக்கு எப்படி புகழ் பெற்று இருக்கின்றதோ அதுபோல பன்னிபுத்திர திருவிழாவிற்கு மாறான் மரத்தாண்டவர் ஆலயம் வருடாந்தோறும் அதிகமான பக்தர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சமய நிகழ்வு. ஆக இந்த ஆலயத்தை வழிநடத்தி வரும் ஆலய தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து வந்திருக்கின்றனர். முறையாக அனைத்தும் நடைபெறும் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆன்மீக பயணத்தில் ஈடுபடுகின்ற பக்தர்கள் தயவுசெய்து இந்த பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் வருகை பெறக்கூடிய பக்தர்கள் முக்கியமாக இந்த விழா ஒரு சமய விழா ஆக சமய விழாவை சமய விழாவில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் முறையாக நேர்த்தியாக நடைபெற வேண்டும் என்றும் இவ்வேளையிலே கேட்டுக்கொண்டு மாநில அரசு, பகாங் மாநில அரசு, எங்களுடைய முதல்வர் மந்திரி சார் அவர்கள் மற்றும் மாநில சுற்றுலா மேம்பாட்டு துறைக்கு பொறுப்பேற்கின்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் அவர்கள் நம்முடைய இந்த மாறான் மரத்தாண்டவர் ஆலய நிகழ்வுக்கு மானியம் வழங்கி ஆதரவையும் கொடுத்து வந்திருக்கின்றார். இந்த ஆண்டு வந்து மாறான் மரத்தாண்டவர் ஆலயத்தில் இடைவிடாத கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்த முறை அந்த வாய்ப்பு வந்து ஆலய நிர்வாகம் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றது. நமது நாட்டின் கடந்த காலங்களில் பிரபல இசைக்கலைஞர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். குறிப்பாக சகோதரர் ரத்னகுமார் அவருடைய தலைமையில் நிறைய நட்சத்திர கலைஞர்களுடன் ஒரு மாபெரும் கலைக்குழு வந்து மாறான் மரத்தாண்டவர் செலவிடுகின்றார்கள். அதே வேளையில் மற்ற மின்னலகம் வந்து அவங்க 1 மணி நேரம் நிகழ்வை வந்து அவங்க ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக நடத்திட்டு மின்னலகமோட தலைவர் வந்து நம்மகிட்ட கேட்டுக்கிட்டாங்க, ஆலய நிர்வாகமும் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கான அந்த வாய்ப்பையும் நம்ம மின்னலகம்க்கு கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தாங்க. மின்னலகம் வந்து நம்மளுடைய அந்த அடிப்படையில் அவங்களுக்கும் இந்த வேலையில் நன்றி சொல்கிறோம், ஆலய நிர்வாகத்துக்கு நன்றி சொல்கிறோம்.